வெல்கம் டு நலம் வித் நலன் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வெஜ் புலாவ். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கேரட்டு, ஒரு 4 பச்சை மிளகாய், 1/2 லெமன், ஒரு 4-5 முந்திரி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் ஒரு 7 பீன்ஸு, தக்காளி 1, அதுக்கப்புறமா 2 வெங்காயம் கட் பண்ணிச்சுக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு, கொட்டை மூக்கடலை, அதுக்கப்புறம் நெய், அதுக்கப்புறம் அரிசி, கடைசியாக இஞ்சி பூண்டு விடுது. ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன். குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சி வந்ததும் பட்டை, லவங்கம், கிராம்பு, ஆரஞ்சு பூ, பிரிஞ்சி இலையெல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் மராட்டி மொக்கு எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு வதக்கி விட்டுடலாம். அது கூட சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற முந்திரியை போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரட்டும். வெங்காயம் வதங்கி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாயை சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாயை. அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டாணி, மூக்கடலெல்லாம் சேர்த்துக்கலாம். மூக்கடலாம் சேர்த்து நல்லா ஒரு 2 வதக்க வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடேபிள்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறமா பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றும் சேர்த்து கொஞ்ச நேரம் ஆயிலே ஃப்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினாவை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி புதினா நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்டில் நம்ம 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற 1 தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி 1 பாதிமாக குக்கானால் போதும். அதுக்கப்புறமா நாம் சாதத்துக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கலாம். 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன், அதனால் 1 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். சரி, நாம் வந்து 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கு முன்னாடி நாம் கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக நாம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடியே போட்டிருக்கிறதால உப்பு அதிகமாக சேர்த்த வேண்டாம். அப்புறம் 1 டீஸ்பூன் ஜாஸ்தி வேண்டாம், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், இது சும்மா கலருக்காக மட்டும்தான். அதுக்கப்புறம் இது தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் எடுத்து வச்சுருக்கிற அரிசியை, ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசியை வந்து கொட்டி கலக்கிட்டு நம்ம குக்கர் விசில் போட்டுடலாம். விசில் 3 விசில் வரட்டும். குக்கர் விசில் போகிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் விடலாம். நல்லா 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்தாச்சு, பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போது கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினாவும் மேடத்தூவி விட்டுட்டு இல்லையா 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சுவையான வெஜ் புலாவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. திஸ் இஸ் யுவர் நலம் வித் நலன் சேனல். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் 1 பை 1 வந்துக்கிட்டே இருக்கும். திஸ் இஸ் யுவர் நலம் வித் நலன் சேனல்.